نحمده ونصلي على رسوله الكريم ما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبالوالدين إحسانا صدق الله العظيم على بطر أرلالنم نقرد تنبود يونم آخية اللهم بلا الله بن بيرال توانگ گرين أرمين محمد رسول الله صلى الله عليه وسلم أبركدين بيدم ندباك ينگل نرين இந்த உம்மத்தின் மீதும் பாக்கியம் பொருந்திய இந்த ஜும்மா நன்னாளில் இக்காணொலியில் இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரியவர்களே அக்டோபர் ஒன்றாம் தேதி இன்றைக்கு சர்வதேச முதியோர் தினம் முதியோரை பராமரித்தல் அவர்களை கண்ணியப்படுத்துதல் ஆலோசனை கேட்குதல் பணிவிடை செய்தல் என்று பல்வேறு முதியோருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை முன்னுரிமை கொடுத்து உலகமெல்லாம் இந்த நாளை முதியோர் தினமாய் கொண்டாடுகிறது ஷரியத்தினுடைய பார்வையில் இது குறித்து சில விஷயங்கள் இன்றைய சூழலில் நம் கவனத்திற்குரியது எல்லா வீடுகளிலும் முதியோர்கள் அநேகமாய் இருப்பார்கள் தந்தையாய் தாயாய் மாமனாராய் மாமியாராய் பெரிய தந்தையாய் தாயாய் இப்படியெல்லாம் பல்வேறு உறவு முறைகளில் நம் வீட்டிலேயும் முதியோர்கள் உண்டு நம் அக்கின் பக்கத்திலேயும் முதியோர்கள் உண்டு மஹல்லாவிலும் நம் ஊரிலேயும் முதியோர்கள் உண்டு இந்த முதியோர்களை பராமரிப்பதன் மூலம் உயர்ந்த இறைவனுடைய அன்பை பெற முடியும் என்பது ஷரியத்தினுடைய பார்வை நபிகள் சல்லல்லாஹூ அலிக் வசல்லத்தின் வார்த்தைகளில் சொல்லுவதானால் லவ்லர் ருக்காள் வலர் லஹம் லஹக்கல் உம்மா கூன் விழுந்த கிழவர்களும் பால் குளிக்கிற குழந்தைகளும் இல்லை என்றால் இந்த சமுதாயம் அழிந்து போயிருக்கும் என்கிறார்கள் நபிசல்லாஹூ அலிகி செல்லம் இறைவனுடைய இறக்கத்தை பூமிக்கு கொண்டு வருகின்ற மிகப்பெரிய இரண்டு சக்திகளாய் சொல்ல வேண்டும் கூன் விழுந்த கிழவர்களையும் பால் குடிக்கிற குழந்தைகளையும் இப்படி பெரியவர்களை பராமரிப்பதை குறித்து நிறைய செய்திகள் சரியத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் மார்க்கமே ஏராளமான சலுகைகளை வழங்குகிறது வயதான பெரியவர் நோன்பு வைக்க முடியவில்லை அவர் ஏதேனும் காசு கொடுத்துவிட்டு விட்டு மிஸ்கினுக்கு உணவுக்கான பணம் கொடுத்துவிட்டு நோன்பு வைக்காமல் இருக்கட்டும் வயதான பெரியவர் நின்று கொண்டு தொழ முடியவில்லை அவர் அமர்ந்தோ படுத்தோ அவர் உடல்நலம் ஒத்துழைக்கிறபடி அவர் தொழுது கொள்ளட்டும் உங்களில் யாராவது நீங்கள் இமாமத்து செய்தால் தொழவைத்தால் லேசாக தொழவையுங்கள் காரணம் உங்களுக்கு பின்னாலே முதியவர்களும் குழந்தைகளும் பலவீனமானவர்களும் தேவை உடையவர்களும் இருக்கிறார்கள் என்கிறார்கள் நபிசல்லாஹு அலி வசல்லம் வயதான முதியவர்கள் ஹஜ்ஜுக்கு போவதற்கு பிரயாண வசதி இல்லை அப்படி என்றால் ஒரு பெண்மணி கேட்ட கேள்விக்கு நபிசல்லா அலி செல்லும் பதில் சொல்லுகிறார்கள் உயிரோடு இருக்கிற தந்தை முடியாமல் போகிற போது ஹஜ்ஜி அன்ஹு நீ அவருக்காக ஹஜ்ஜி செய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிக் வசல்லம் அவர்கள் இப்படி ஷரியத்து கூறி இருக்கிற ஏராளமான செய்திகளை வரிசைப்படுத்தலாம் மட்டுமல்ல முஸ்லிம்களான முதியவர்கள் மட்டுமல்ல உலகத்திலே சமயங்களை கடந்து எல்லா பெரியவர்களையும் வயதானவர்களையும் பராமரிக்க வேண்டிய கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு உண்டு இஸ்லாமிய நாடாக இருந்தால் இஸ்லாமிய அரசாக இருந்தால் அந்த அரசிற்கு கீழே வாழுகிற மாற்று மதத்தை சார்ந்த முதியவர்களுக்கு கூட ஜிஸியா போன்ற வரிகள் வசூலிக்கப்படக்கூடாது என்பது மார்க்கத்தினுடைய சட்டமாக இருக்கிறது நீங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து சலாம் சொல்லிக் கொள்ளுகிற போது நபிகள் செல்லது ஆஹு அலிக சொல்லுகிறார்கள் யுசல்லி முசீர் வாலல் கபீர் சிறியவர் பெரியவரை பார்த்து சொல்லட்டும் என்கிறார்கள் எனக்கு ஜிப்ரெயில் அலிகலாம் சொன்னார்கள் அமரனை ஜிப்ரெயில் நான் எல்லா விஷயத்திலையும் பெரியோரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நான் ஏவப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இப்படி ஏராளமான திருக்குறானுடைய வசனங்களும் நபிமொழிகளும் முதியோருக்கு தர வேண்டிய முன்னுரிமையை பெரியோர்களை பேண வேண்டிய அவசியத்தை நமக்கு எடுத்து சொல்லுகிறது உங்களுக்கு யார் நல்லவர்கள் என்று சொல்லட்டுமா என்று கேள்வி கேட்டு நபிசல்லாஹு அலிக் வசல்லும் சொன்னார்கள் அத்தோலுக்கும் அமாரன் இதா சத்தது அவர்கள் சரியாக இருந்தால் வயதானவர்கள் தான் உங்களிலே நல்லவர்கள் என்கிற நபி மொழி கவனிக்கத்தக்கது முஸ்னத் அஹமதிலே பதிவாகி இருக்கிறது நபிகள் சல்லாஹு அலிக் வசல்லும் சொல்லுகிறார்கள் லைசாஹது அஃபுல மிம்மை இஸ்லாமி உலகத்தில் இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டு வயதாகிறதல்லவா இஸ்லாத்தில் இருந்து கொண்டு வயதாகிற அவர்களை விட சிறப்பானவர்கள் யாரும் இல்லை அந்த வயதானவர்களின் தஸ்மீகின் காரணத்தால் அவர்கள் கூறும் அல்லாஹு அக்பருக்காக அவர்கள் கூறும் லாயிலாக இல்லல்லாவுக்காக உலகத்திலே அவர்கள்தான் சிறந்தவர்கள் என்று பேசுகிறார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் நமக்கெல்லாம் நன்கு தெரியும் அடிக்கடி நாம் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு நபி மொழி மல்லம் எர்ஹம் சகீரனா வலம் யுவக்கர் கபீரனா பலைசமின்னா நம்மில் சிறியோரின் மீது இரக்கம் காட்டாதவரும் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யாதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல இந்த நபிமொழியை எப்போது சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் இந்த ஹதீஸ் அதனுடைய காரண காரியங்களோடு திருமதி ஷெரீஃபிலே பதிவாகி இருக்கிறது ஒரு வயதானவர் சபைக்கு வருகிறார் அவர் சபைக்கு வந்தபோது உள்ளே அவர் நுழைய வேண்டும் சபையில் அமர வேண்டும் அவருக்கு இடம் வேண்டும் ஆனால் நகர்ந்து இடம் கொடுத்து அவரை உட்கார வைப்பதில் அப்போதிருந்த நபித்தோழர்களிடையே சற்று தயக்கம் தெரிந்தது கொஞ்சம் தாமதப்படுத்தினார்கள் வந்தவுடனே அவருக்கு இடம் தரவில்லை ஒரு பெரியவர் வருகிற போது நாம் இருக்கிற இடத்திலே இருந்து சற்று அசைந்து கொடுத்து அவருக்கு இடம் தர வேண்டும் அவர் செல்லுவதென்றால் அவருக்கு வழிவிட்டு தர வேண்டும் அவர் அவருவதென்றால் நாம் கொஞ்சம் அனுசரித்து அவருக்கு இடம் தர வேண்டும் இதில் லேசாக ஒரு சுணக்கமும் தயக்கமும் சஹாபாக்களிடையே ஏற்பட்ட போது அதை பார்த்துவிட்டு நபிசல்லாஹு அலிகி வசல்லம் சொன்ன வார்த்தை தான் நம்மில் பெரியோருக்கு கண்ணியம் செய்யாதவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தை அப்போது சொன்னது நாம் இன்றைய சூழலிலே பார்க்கிறோம் பெரியவர்களை பார்ப்பது சுமையாக இருக்கிறது தந்தை தாயை கூட இல்லங்களை கொண்டு போய் விடும் அவளும் நடக்கிறது அதிலும் மாமனார் மாமியார் என்றால் சொல்லவே வேண்டாம் எப்போது மரணிப்பார்கள் என்பதை போன்ற எதிர்பார்ப்புகளோடு அவர்களை பார்க்காத சூழ்நிலை நிலவி வருவதை பார்க்கிறோம் உண்மை ஒரு வீட்டிலே இருக்கிற பெரியவர்களை கவனித்துக் கொள்வதிலே தான் இவர்களுடைய வருங்காலத்தை அல்லாஹு கவனித்துக் கொள்ளுகிறான் திருக்குரானில் ஒரு அல்லாஹுவின் எதிரியை பற்றி இறைவன் சில வசனம் பேசுவான் அந்த எதிரிக்கு வலிது பின் முகைரா என்று பெயர் பெருமானார் சல்ல அல்லாஹு அலிகு வசல்லமுடைய காலத்திலே வாழ்ந்த காபிர்களில் தலைவர்களிலே மிக முக்கியமானவர் வலிது பின் முகைரா அவருடைய மகன் தான் வலிது ரதி அல்லாஹு போன்ற மிகப்பெரிய இஸ்லாமிய ஆளுமைகள் ஒரு பத்து பேருக்கு அவர் தகப்பன் அவர் வருகிற போதே பத்து பேரும் கூட வருவார்கள் அந்த பத்து பேரும் அந்த தந்தையை வைத்து வைத்து பராமரிப்பார்கள் தந்தையை விட்டு பிரிய மாட்டார்கள் உடன் வைத்து அவர்கள் பராமரித்ததை பற்றி குரான் சொல்லுகிற போது நாம் அவனுக்கு பொருள் கொடுத்தோம் குழந்தை கொடுத்தோம் உடனிருந்து கவனித்துக் கொள்ளுகிற மக்களை கொடுத்தோம் என்று குரானிலே வருகிறது இதுகுறித்து விரிவுரையாளர்கள் எழுதுகிற போது பெற்றோர்களை பராமரிப்பது வேறு பணம் கொடுப்பது வேறு வேறு உணவு கொடுப்பது ஆயா வைத்து ஆள் ஏற்பாடு செய்வது வேறு கவனித்து கொள்ளுவதற்கு ஏதேனும் முதியோர் இல்லங்களை செய்வது வேறு உடன் வைத்து பராமரிக்கிற பாக்கியத்திற்குரியவர்கள் அது இந்த காலத்தில் அருகி வருகிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பெரியவர்களிடமிருந்து விடுபட்டு நாம் தனியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் சமீப காலங்களிலே இருக்கிற நவீன காலத்து இளைஞர்களிடத்திலும் யுவதிகளிடத்திலையும் இந்த எண்ணம் மேலோங்கி வருவதை பார்க்கிறோம் உண்மை என்னவென்றால் உடல் வைத்து பராமரிக்க வேண்டும் ஹதீசுகளின் ஒளியில் இப்படி கூட சொல்லலாம் நிச்சயமா இது மிக இல்லை என்னவென்றால் ஒரு இரவு முழுக்க தக்பீர் கட்டி தஹஜ்ஜத் உட்பட இரவு முழுக்க நீங்கள் வரை தொழுது முடிக்கிற அந்த தொழுகையை விட உங்களுடைய தாயின் காலடி அந்த தாயை தூங்க வைக்கிற கொஞ்ச நேரம் பக்கத்தில் அமர்ந்திருப்பீர்கள் அல்லவா அதுதான் பாக்கியத்திற்குரியது பல்வேறு வரலாறுகளில் நான் தருகிறேன் நீ தாய்க்கு செய்த பணிவிடையை மறுத்துவிட்டார்கள் நபித்தோடர்கள் தாய்க்கு பக்கத்தில் இருந்து தந்தைக்கு பக்கத்தில் இருந்து பணிவிடை செய்யும் பாக்கியம் என்பது இவ்வளவு தூரம் உயர்ந்ததாக பார்க்கிறோம் இன்றைக்கு இந்த சமுதாயத்தை பீடித்திருக்கிற பெரிய முசி முதியோர் இல்லங்கள் உருவாகி வருவதை பார்க்கிறோம் நிறைய உருவாகிறது நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை கோலம் யாராவது சில வயதானவர்களுக்கு பராமரிக்க ஒரு ஆளும் இல்லாத போது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் முதியோர் இல்லங்கள் அவசியமாக தேவை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட இங்கே பெற்ற மக்கள் எல்லாம் இருக்க அவர்கள் உள்ளூரிலும் வெளியூரிலும் வெளிநாட்டிலும் தங்களினுடைய அலுவல் உத்தியோகமாய் அவர்களெல்லாம் நன்றாக செட்டில்ட் ஆகிவிட்டதற்கு பின்னால் தாய் தந்தையை வைத்து பராமரிக்கிற விசால மனம் கொண்ட வீட்டிலே பெண்கள் இல்லை எனவே கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் அனாதைகளைப் போல கொண்டு போய் சேர்த்து விடுகிற சூழ்நிலையை பார்க்கிறோம் எத்தனை எத்தனை எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் கவிதைகள் எழுதுகிறார்கள் மிக மோசமான முதியோர் இல்லத்தினுடைய காட்சிகளை குறித்து ஆனாலும் கூட இன்றைக்கு வரையும் அது பெருகி கொண்டு வருகிறதை ஒழிய அது கொஞ்சம் கூட அந்த இல்லத்தில் கொண்டு போய் விடுவதில் இவர்களுக்கு தயக்கம் இருப்பதாய் தெரியவில்லை பழைய கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது யாரோ ஒரு கவிஞர் எழுதி வைத்தான் வீட்டின் பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பது முதியோர் இல்லம் அப்ப வீட்டிற்கு பெயர் என்னவோ அம்மாவுடைய பெயர் ஆனால் அம்மாவை வைத்துக்கொள்ள கொள்ள அந்த வீட்டில் இடமில்லை தந்தையை வைத்துக்கொள்ள கொள்ள இடம் எத்தனை பேர் சில முதியோர் இல்லங்களில் சாவை எதிர்பார்த்து கொண்டு பெற்ற மக்கள் எல்லாம் நன்றாக ஊர் உலகத்தில் இருக்க அவர்கள் நாட்களை விரல்விட்டு கொண்டிருக்கிற வேதனையை என்னவென்று சொல்ல பெரியோர்கள் விடுகிற கண்ணீர் ஒரு வீட்டில் கவனிப்பாரற்று கேட்பாரற்று சில முதியோர்களினுடைய கண்கள் கண்ணீர் வடிக்குமானால் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைக்கான பதுவா என்பதை புரிய வேண்டும் வாய் திறந்து நீ நாசமா போ என்று சொன்னால் தான் பத்வா என்று அர்த்தம் இல்லை முதியோர்களின் மனக்கிடக்கை அவர்களினுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலை அவர்களின் கண்களிலே துளிர் விடுகிற ஒரு சொட்டு கண்ணீர் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு பாதித்து விடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் பராமரிப்பு கூட கேள்வி குறியாகிட்ட இன்றைய சூழ்நிலையில் மாமனார் மாமியாரை எல்லாம் அதிலும் சமீபத்தில் படித்த பெண்கள் ஏன் நிசுவான் முதரசாக்களில் ஆலிமா போன்ற பட்டம் வாங்கியவர்கள் கூட என்ன பேசுகிறார்கள் தெரியுமா தெரியுமாறு மாமியாரை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்கிற அவசியம் நமக்கு கிடையாது அதுவெல்லாம் கடமை இல்லை கணவனை பார்த்துக்க சொல்லித்தான் கடமை இருக்கு அவங்க எப்படியோ கேடு கட்டு போகட்டும் என்று கணவன் வேண்டுமாம் கணவனையே உலகத்திற்கு தந்தவர்கள் வேண்டாமாம் கணவன் வேண்டுமாம் கணவனை உனக்கு கட்டி வைத்தவர்கள் வேண்டாமாம் ஒரு மாமனார் மாமியாரை பரம பராமரிப்பது மார்க்க கடமை என்பதல்ல அது தார்மீக கடமை இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய தேவையில்லாத லக்கேஜுகளாக மாமனார் மாமியாரை பார்க்கிற அவலம் நெருங்கி இருக்கிறது குறிப்பாக உங்களின் கல்வியும் உங்களின் வேலை வாய்ப்பும் நீங்கள் வாங்குகிற சம்பளமும் பலத்தினுடைய பணவனப்பும் செல்வத்தினுடைய செழிப்பும் வனப்பும் உங்களுக்கு இன்றைக்கு இவர்கள் சுமையாக தெரியலாம் ஆனால் மிக மோசமாக நீங்கள் வயதாகிற போது பாதிக்கப்படும் சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்த எவ்வளவு ஆகிவிடும் அன்பிற்குரியவர்களை அரவிநாயகம் சொன்னார்கள் மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் யாராவது ஒரு வாலிபன் யாராவது ஒரு வாலிபன் ஒரு வயதானவரை தன்னுடைய ஜீவிய காலத்தில் தன்னுடைய வாலிப காலத்தில் பெற்றோரை அல்லது பெரியோரை கவனித்து கொண்டால் பேணி நடந்தால் பணிவிடை செய்தால் அவர்களை பார்த்து கொண்டால் இவனுக்கு வயதாகிற போது மை த சின்னிகி இவனுக்கு வயதாகிற போது இவனை பார்த்து கொள்ள இவனை சங்கை செய்ய ஆட்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்வான் உதாசீனப்படுத்தினால் வயதான காலத்தில் நாதி எற்று எங்காவது கிடக்கிற சூழ்நிலை நமக்கும் வரலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டிலே இருந்து தொடங்குவோம் பெற்றோர்களான பெரியோர்களை மாமனார் மாமியார் போன்ற பெரியோர்களை நம் உறவுகளிலே உள்ள பெரியோர்களை தாய் வழி தந்தை வழி சொந்தங்களிலே உள்ள பெரியோர்களை அக்கம்பக்கத்து வீடுகளில் உள்ள பெரியோர்களை உங்கள் ஊரில் இருக்கிற பெரியோர்களை அவர்களின் நிறைக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு முதியோர் தினம் அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினமாக கொண்டாடப்படுகிற இந்த நேரத்தில் மார்க்கம் சொல்லுவது என்ன தெரியுமா முதியோரை பராமரித்தல் மனிதாபிமானம் அல்ல அது மார்க்கத்தினுடைய கடம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா பெரியோர்களை பேணுவதன் மூலம் பெரும் பேற்றையும் இறைவنين அன்பையும் பெரும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் வா அகிர் தஅவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி